அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கின்ற லாய்டின் அஸ்டின் அவர்கள் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் உக்ரைனுக்கு விசிட் பண்ணி இருக்கார். இதன்போது உக்ரைனோட உயர்மட்ட அதிகாரிகளை மீட் பண்ணி ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனோட போருக்கு அமெரிக்காவோட சப்போர்ட்டானது தொடர்ந்து இருக்கும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இவர் இப்படி, அதாவது லாய்டின் அஸ்டின் அவர்கள் இப்படி எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் உக்ரைனுக்கு விசிட் பண்ணுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமென்றால் அமெரிக்காவோட தற்போதைய நிலைமை. அமெரிக்காவோட அரசாங்கத்தை நடத்துவதற்கு தேவையான பணமானது இல்லாமல் அமெரிக்காவில் எப்போ வேணாலும் டோட்டல் சட்டவுனானது வரலாம் என்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது அமெரிக்காவில் நிலவி வருகின்றது. இதனால் உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி எய்டு பேக்கேஜை அமெரிக்காவால் கொடுக்க முடியலை. இந்த ஒரு சூழ்நிலையில் உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்கா உக்ரைனை கலட்டி விட்டுட்டார்களோ என்ற ஒரு சந்தேகமானது எழும்பியிருக்கு. ஆகவே இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணவும் உக்ரைனுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் என்றதுக்காண்டித்தான் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கின்ற லாய்டின் அஸ்டின் அவர்கள் உக்ரைனுக்கு விசிட் பண்ணி இருக்கார். உக்ரைனுக்கும் அமெரிக்கா இப்போது எங்களை கலட்டி விட்டுட்டார்களோ என்ற ஒரு கேள்வியானது எழும்பியிருக்கும். ஆகவே லாய்டின் அஸ்டின் அவர்கள் உக்ரைனுக்கு வந்து அமெரிக்காவோட நிலையானது இப்போது கொஞ்சம் மோசமாக இருக்கு, இதனால தான் உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி எய்டு பேக்கேஜை எங்களால் கொடுக்க முடியலை. ஆனால் அமெரிக்காவோட சப்போர்ட் எப்பவுமே உக்ரைனுக்கு இருக்கும் என்றும் அமெரிக்காவோட நிலைமையானது சரியான பிறகு தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான வெப்பன்ஸை தருவோம் என்ற ஒரு வாக்குறுதியை லாய்டின் அஸ்டின் அவர்கள் கண்டிப்பாக உக்ரைனுக்கு கொடுத்திருப்பார். சரி, அப்படி என்றால் அமெரிக்காவோட நிலைமையானது சரியாகி உக்ரைனுக்கு தொடர்ந்து அமெரிக்கா வெப்பன்ஸை கொடுப்பார்களா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏனென்றால் இப்போது அமெரிக்காவோட அரசாங்கமானது கடனில் தான் ஓடிக்கொண்டு இருக்கு. ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், அமெரிக்காவோட கடன் தொகையானது 34 trillion எட்டி இருக்கு என்று. ஆகவே அமெரிக்காவோட அரசாங்கத்தை நடத்துவதற்கே அமெரிக்காவானது கடனை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கடன் தொகையை அடைப்பதற்காண்டி, அதாவது தங்களுடைய கடன் தொகைக்கான வட்டியாக ஒவ்வொரு நாளுமே 1.8 billion அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை செலவு செய்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருந்தது. ஆகவே இப்படி அமெரிக்காவை கடனில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர்களால் அந்த கடனில் இருந்து வெளியே வந்து உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. இதே நேரத்தில் உக்ரைனோட நிலைமை அவ்வளவுதான். என்னதான் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிற லாய்டின் அஸ்டின் அவர்கள் உக்ரைனுக்கு விசிட் பண்ணி உக்ரைனுக்கான வாக்குறுதியை கொடுத்திருந்தாலும், ஏன் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்களை உக்ரைனுக்கு விசிட் பண்ணி உக்ரைனுக்கான வாக்குறுதிகளையும் உக்ரைனுக்கான நம்பிக்கையை கொடுத்தாலும் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு உதவி செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஆகவே உக்ரைனோட சோழியானது முடிந்து விட்டது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏதாவது மிராக்கள் நடந்தால் மட்டும்தான் அமெரிக்கா உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுக்க முடியும். ஆனால் இப்போது அமெரிக்கா தங்களுடைய பிரச்சனையில இருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் உக்ரைனுக்கான உதவிகளை செய்யலாமா வேண்டாமா என்ற முடிவையே எடுக்க முடியும். ஆகவே முதல்ல அமெரிக்கா தங்களுடைய கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாகணும், அதுக்கான ஒரு தீர்வை அவர்கள் கண்டுபிடித்தாகணும். இது போன்ற ரஷ்யா உக்ரைன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது விண்டரானது ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைனோட இராணுவ வீரர்கள் கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனில் தொடர்ந்து போர் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இருப்பினும் மழைக்காலம் மற்றும் விண்டர் காலமானது முழுமையாக வரும் வரையுமே இந்த போரினுடைய வேகமானது இப்படியே தொடரும் என்று வாருக்கான ஆய்வு நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போதான் விண்டரானது ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இந்த விண்டரானது முழுமையடையும் போது இந்த விண்டரில் போர் செய்வது ரொம்ப சிக்கலாகி இருக்கும். தரவழியான படையெடுப்பை இராணுவ வீரர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் அதிகமான பனிப்பொழிவின் காரணமாக வெளியில் வந்து படையெடுப்பை இராணுவ வீரர்கள் செய்தார்கள் என்றால் அவர்கள் ஃப்ரீஸ் ஆகி விடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விண்டர் காலப்பகுதியில் ஒரு சில வெப்பன்ஸ் வேலை செய்யாது. அதிக பனிப்பொழிவின் காரணமாக டேங்கரை மூட்ட முடியாது. ஆகவே இதில் இருக்கிற ஒரே ஒரு வழி வான்வழியான தாக்குதலை மேற்கொள்வது தான் இந்த விண்டரில் இருக்கிற ஒரே ஒரு வழியாக இருக்கும். ஆகவே இந்த விண்டர் காலப்பகுதியில் ரஷ்யாட்டை இருக்கிற ஒரே ஒரு பிளான் வான்வழியான தாக்குதலை மேற்கொள்வது. இதற்காண்டித்தான் ரஷ்யா ஏற்கனவே நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைல்களை சேமித்து வைத்தார்கள். செப்டம்பர் மாதத்தில் இருந்தே இந்த மிசைல்களை பயன்படுத்தி உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல் செய்வதை ரஷ்யா வந்து நிறுத்திவிட்டார்கள். அந்த மிசைல்களை சேமிக்க ஆரம்பித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் வடகொரியாட்டை இருந்து ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்கள் வந்திறங்கிட்டது என்ற செய்தியான வெளியே வந்திருக்கு. ஆகவே இந்த விண்டர் காலப்பகுதியில் தாக்குதலை மேற்கொள்வதற்காண்டி ரஷ்யா ஏற்கனவே தங்களுடைய
ரஷ்யா வான்வழியான தாக்குதல்கள் அதாவது ட்ரோன் தாக்குதலை உக்ரைனுக்கு செய்யும் போது அதனை தடுக்கின்ற வீதமானது ரொம்ப குறைவாக இருக்கு. ஆகவே இதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கும். ஒன்று, உக்ரைன்கிட்ட ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கான மிசைலானது முடிந்திருக்கணும், அல்லது உக்ரைன் அந்த ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கான மிசைல்களை சேமித்து வைத்திருக்கணும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று தான் காரணமாக இருக்கும். அப்படி உக்ரைன்கிட்ட மிசைல்களானது முடிஞ்சது என்றால் கண்டிப்பாக விண்டர் பகுதியில் ரஷ்யா மேற்கொள்ள போற ஏர் அட்டாக்கை உக்ரைனால் சமாளிக்க முடியாது. அதுவே உக்ரைன் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கான மிசைல்களை சேமித்து வைத்திருந்தார்கள் என்றால் விண்டர் காலப்பகுதியில் ரஷ்யா செய்ய போற ஏர் அட்டாக்கை கொஞ்சமாவது உக்ரைனால் சமாளிக்க முடியும். அர்ஜென்டினாவில் பிரசிடன்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெற்றிருக்கு. இதில் ஜேவர் மிலே என்ற நபர் பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார். இவருக்கு உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்சவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து உக்ரைனுக்கான வலுவான உதவிகளை செய்யும்படியும் சர்வதேச ஒழுங்கை மீட்க அர்ஜென்டினாவோடு இணைந்து உக்ரைன் செயல்பட ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் என்று செலன்சவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் போஸ்ட் போட்டிருக்கார். அர்ஜென்டினாவோட புதிய பிரசிடன்ட் உக்ரைனுக்கு உதவி செய்வார் என்று பார்த்துமென்றால் இவர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி புற உக்ரைன் நிலைப்பாட்டைத்தான் எடுத்திருந்தார். ஆகவே இப்போது இவர் பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்பட்டபடியால் தொடர்ந்து உக்ரைனுக்கான ஸ்ட்ராங்கான உதவிகளையும் சப்போர்ட்டையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போது இவர் பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்பட்டுவிட்டார். ஆகவே இனி இவரோட நடவடிக்கையை பொறுத்துத்தான் இவர் உக்ரைனுக்கு உதவி செய்வாரா மாட்டாரா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சரி, அர்ஜென்டினா இனி உக்ரைனுக்கு உதவி செய்தாலும் அது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துமா என்று கேட்டால் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த போறது கிடையாது. அர்ஜென்டினா உக்ரைனுக்கு ஆயுத உதவியின் சப்போர்ட்டை கொடுத்தாலுமே அர்ஜென்டினா கொடுக்கின்ற ஆயுத உதவியின் சப்போர்ட்டும் உக்ரைனுக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய போறது கிடையாது. அதாவது பெருசாக உதவி செய்ய போறது கிடையாது. அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டையும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தா மட்டும்தான் உக்ரைனால் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக போராட முடியும். அமெரிக்காவை உக்ரைனை கைவிட்டு விட்டால் மற்ற நாடுகள் எந்த நாடுகளுமே உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவி செய்வதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ரஷ்யாவுடனான ஒரு சில போர்டர் குரோசிங்கை ஏற்கனவே பின்லாந்தானது மூடி இருந்தார்கள். இப்படி இருக்கையில் மீதம் இருக்கிற அனைத்து போர்டர் குரோசிங்கையும் நவம்பர் 23 இரவுல இருந்து முழுமையாக மூடுவதற்கான முடிவை பின்லாந்தோட பிரைம் மினிஸ்டர் இன்றைய தினம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இப்படி ரஷ்யாவுடனான போர்டர் குரோசிங்கை மூடுவதற்கு பின்லாந்து தரப்பில் இருந்து என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ரஷ்யாவில் இருந்த அகதிகள் பின்லாந்துக்கு வருகிறார்கள், அதுவும் அதிகமாக பின்லாந்துக்கு வருகிறார்கள், இதனால தான் நாங்கள் போர்டரை குரோஸ் பண்ணுகிறோம் என்று பின்லாந்து தரப்பில் இருந்து விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். போன வருஷத்தோட ஒப்படைக்க இந்த வருஷம் 300 அதிகமான அகதிகள் ரஷ்யாவில் இருந்து பின்லாந்துக்கு போயிருக்கிறார்கள். இது அதிக எண்ணிக்கையில் இருக்காம், இதனால தான் நாங்கள் போர்டரை குரோஸ் பண்ணுறோம் என்று பின்லாந்து தரப்பில் இருந்து விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதனை நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அதிக எண்ணிக்கையில் இருக்காம், அதிக எண்ணிக்கையிலான அகதிகள் பின்லாந்துக்கு வருகிறார்களாம், இது நம்பக்கூடிய மாதிரியா இருக்கு. சரி, இதுதான் உண்மையான காரணமா என்று கேட்டால் வல்லுநர்கள் வேறு ஒரு காரணத்தை முன்வைக்கிறார்கள். பின்லாந்து நேட்டோவில் இணைந்து விட்டார்கள். ஆகவே நேட்டோவோட அழுத்தத்தின் காரணமாகத்தான் பின்லாந்து ரஷ்யாவுடனான போர்டரை குளோஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்றும் பின்லாந்துக்கும் ரஷ்யாக்கும் இடையில எந்த ஒரு உறவுகளுமே இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நேட்டோ பின்லாந்துக்கு இந்த அழுத்தத்தை முன்வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. பிரிக்ஸ் அமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவானது இப்பற்றிருக்கு. அர்ஜென்டினா பிரிக்ஸ் அமைப்பு மெம்பராக மாறப்போற நாடு. இப்படி இருக்கையில் அர்ஜென்டினாவில் பிரசிடன்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெற்று புதிய ஒரு பிரசிடன்ட் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார். இவர் பிரிக்ஸ் அமைப்பில் இருந்து அர்ஜென்டினா வெளியேறும் என்று எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்திருக்கார். இதனால் பிரிக்ஸ் அமைப்பில் இருந்து அர்ஜென்டினாவானது வெளியேறும் என்ற செய்தியிலானது இப்போது வெளிவந்து கொண்டிருக்கு. அர்ஜென்டினாவோட புதிய பிரசிடன்ட் புற அமெரிக்கன் என்று சொல்ல முடியும். பிரிக்ஸ் அமைப்பில் இருந்து வெளியேறுவது, சீனாவுடனான உறவுகளை கட் பண்ணுவது, அமெரிக்காவினுடைய டாலரை நாட்டினுடைய கரன்சியாக ஏற்றுக்கொள்வது தான் இவருடைய இலக்காக இருக்கு. ஆகவே பிரிக்ஸ் அமைப்பு இதற்கு எப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இதனை பற்றி ரஷ்யாட்ட கேட்டபோது ரஷ்யா தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இவர் வரும் வாக்குறுதியைத்தான் கொடுத்திருக்கார். ஆகவே இதனை இவர் செயலில் காட்டும் போது அதுக்கான விளைவுகளை இவரும் அர்ஜென்டினாவும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று ரஷ்யா தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள். இதில் இருந்து ரஷ்யா இதனை கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு எதிரான நடவடிக்கையில் இன்னுமே ரஷ்யா ஈடுபடையில. பிரிக்ஸ் அமைப்பில் இருந்து அர்ஜென்டினா வெளியேறுவதற்கான முடிவை எடுத்து அதனை செயல்படுத்தும் போது அதுக்கு எதிரான நடவடிக்கையில் ரஷ்யாவும் ஈடுபடுவார்கள், பிரிக்ஸ் அமைப்பும் ஈடுபடுவார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகின்றது. ரஷ்யாவோட டைமண்ட்ஸுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தோட பொருளாதார தடைகளை பற்றி கருத்து தெரிவித்த ரஷ்யா பிரசிடண்டோட ஸ்போக் பர்சன், ஐரோப்பிய ஒன்றியத்தோட பொருளாதார தடைகள் அனைத்துமே பூமரங் மாதிரி வேலை செய்யுது, இது ஐரோப்பியர்களோட நலன்களில் தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது என்று சொல்லியிருக்கார். ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரையுமே ரஷ்யாக்கு
ரஷ்யாவுக்கு எதிராக 11 கட்ட பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறார்கள். இப்போது அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை போடுவதை பற்றி ஐரோப்பிய ஒன்றியமானது தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இப்படி ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடையால் யாருக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது, ரஷ்யாவுக்கு அதிகமான பாதிப்பானது ஏற்பட்டதா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் மிகப்பெரிய பாதிப்புகளானது ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்கையில் தான் ரஷ்யாவுக்கு எதிராக அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை ஐரோப்பிய ஒன்றியமானது போட போகிறார்களாம். ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்யாவுக்கான சப்போர்ட் ஆனது அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற ஹங்கேரியானது ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெம்பராக இருக்கின்ற சிலோவாக்கியாவும் ரஷ்யாவுக்கு ஆதரவான முடிவுகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னந்தான் சிலோவாக்கியாவில் பிரசிடென்ட் எலெக்ஷனானது இடம்பெற்று புதியொரு நபர் புரோ ரஷ்யன் பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்பட்டார். ஆகவே அவர் இப்போது உக்ரைனுக்கான உதவிகளை தடை பண்ணிவிட்டார். இனி ரஷ்யாவுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பித்திருக்கார். அதுவும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருந்து ரஷ்யாவுக்கு ஆதரவான முடிவுகளை எடுக்க ஆரம்பித்திருக்கார். உக்ரைன் போரில் ஒரு தீர்வை எடுப்பதை பற்றி ரஷ்யாவோட அமெரிக்கா எந்த விதமான தொடர்புகளை மேற்கொள்ள முயற்சி செய்யல என்று ரஷ்யா பிரசிடண்டோட ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்கார். இதில் இருந்து அமெரிக்காவோட நிலைப்பாடு தெளிவாக தெரிகின்றது. என்னதான் அமெரிக்கா உக்ரைனுக்கு செய்கின்ற உதவிகளை குறைத்துக் கொண்டாலும் உக்ரைனை கலட்டி வர முடிவில் இருந்தாலும் அவர்கள் ரஷ்யாவோட உக்ரைனை அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்துவதை பற்றி எந்த விதமான தீர்மானத்தையும் எடுக்கல. இப்போ வரையுமே அமெரிக்கா எந்த விதமான தீர்மானத்தை மடுக்கியது என்பது தெளிவாக தெரிகின்றது. உக்ரைனை அமெரிக்கா கழட்டி விட்டாலும் உக்ரைனின் ரஷ்யாவும் ஏதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள், இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்ற மாதிரி தான் அமெரிக்கா இந்த பிரச்சனையிலிருந்து விலகு போகிற மாதிரியே தெரியுது. அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, உக்ரைன் யாரோ அமெரிக்கா யாரோ அப்படி சொல்லிட்டு அமெரிக்கா விலகக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இவ்வளவு நாளுமே உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை அமெரிக்கா செய்துட்டு இறுதி கட்டத்தில் ரஷ்யாவோட உக்ரைன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் என்றதில் மட்டும் அமெரிக்கா தலையிடாமல் விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுதான் நடக்கப்போது போலையும் இருக்கு. இதனை நான் 100% இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லல. ஆனால் அமெரிக்கா ரஷ்யாவோட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இருக்கிறார்கள். ஆகவே இதனை பார்க்கும்போது தான் இப்படி நடக்குமோ என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கு. வீடியோவை முடிக்கக்கு முன்னம் அனைவரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.